ஊர் காலத்தில் பிரளய காலத்தில் உயிரினங்கள் எல்லாம் அழிஞ்சே போச்சான். ஸோ இதை பார்த்த அன்னை பார்வதி தேவி ஒரு நாள் இரவு உட்காந்து ஆகம விதிப்படி நான்கு கால பூஜைகளும் பண்ணி அடுத்த நாள் காலையில் சிவபகவான்கிட்ட வேண்டி ஒரு வரம் கேட்பாங்களாம். இந்த இரவில் எந்த உயிரினாலும் மனதார இதே மாதிரி நான்கு கால பூஜை பண்ணி ஆகமதிப்படி நல்லபடியாக அவங்க வாழ்க்கையில் பண்ணாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு சகல வாக்கியங்களை கொடுத்து தெரிஞ்சோ தெரியாமலோ அவர்கள் செய்த பாவத்தையும் நீங்கள் அழித்து கடைசியில் மோட்சத்தை கொடுக்கணுன்ட்டு வேண்டிப்பாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அந்த நாளை சிவராத்திரி என்று மக்களெல்லாம் கொண்டாடணுன்ட்டு அந்த கதை முடியும். அதனால தான் சிவராத்திரி ரொம்ப அற்புதமான விஷயமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. இயல்பாகவே சிவராத்திரி அன்னைக்கு இந்த பிரபஞ்சமே நம்ம சக்தி நிலையை மனிதனோட சக்தி நிலையை எப்பவுமே கீழே இறங்கிட்டு இருக்கோம். அந்த ஒரு நாள் மட்டும் இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து நம்மளுடைய உயிர் சக்தி நம்ம சக்தி நிலையை மேலே கொண்டு வர்ற ஒரு இயற்கையான நிகழ்வு நடக்குது. அதனால தான் சிவராத்திரி அன்னைக்கு தூங்காமல் நம்ம வந்து நின்ற மாதிரியே, அதாவது உடலில் கழுத்து தோல் இடுப்பு எல்லாம் நேராக இருக்கிற மாதிரி நம்ம பூஜைகளும் இல்லை நமக்கு பிரார்த்தனைகளும் பண்ணணும்னு சொல்லுவாங்க. சரி, பூஜை பண்ணால் மட்டும்தான் பலனா? சும்மா உட்காந்தலே பலன்றதுக்காக ஒரு கதையை பற்றி பார்ப்போம். ஒரு காலத்தில் ஒரு வேடன் நல்லா இன்னைக்கு ஒரு விலங்கும் கிடைக்கலையாம். கட்டைசில பார்த்தோன்னா ஒரு புலி அவனை துரத்திட்டு வந்ததான். அதை பார்த்து பயந்து ஒரு வில்வ மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு பகல் முல்லை எப்படியாவது கழிச்சிலானாலும் அந்த இந்த புலி நகரவே இல்லையாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, தூங்கிடக்கூடாது, கீழே விழுந்தானே புலி நம்மளை சாப்பிட்றோம்னு சொல்லிட்டு இந்த வில்வ மரத்து இலையை பறிக்க பறிக்க, அதாவது தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு செயல் எடுத்து ஒரு இலையாக பறித்து கீழே போட்டுக்கிட்டே இருப்பானான் பகல் வரையும். ஆனால் அவன் போட்ட இடம் வந்து சிவபகவானுடைய அந்த சிவலிங்கத்தை மேலே போட்டுக்கிட்டே இருந்திருக்காப்புல. அப்படியே போட்டு அந்த அந்த வேடனுக்கு மோஷன் கட்டத்தில் அந்த வரலாறு முடியும். இப்படி தாங்க நம்ம சிவபகவானையும் அந்த எல்லாம் உள்ள பரம்பொருளையும் வணங்கிறதுக்கு வருஷத்தில் ஒரே ஒரு வாய்ப்பு. அதாவது இயற்கையே இந்த பிரபஞ்சமே நமக்கு வழி கொடுக்குற ஒரே ஒரு வாய்ப்பு வந்து இந்த சிவராத்திரி. இந்த சிவராத்திரியில் நம்ம மனதார நம்ம உறிஞ்சணும்னா இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு என்னென்னமோ பேசணும் இல்லையா, தானாக நமக்கு கை கூடும். அதுதான் இதில் உள்ள சூட்சமம். ஸோ பிரபஞ்ச ஆற்றலை உள்வாங்கிறது, பிரபஞ்சம் வெளிநிலையிலையும் நமக்கு சக்ஸஸ் கொடுக்கும், உள்நிலையில நமக்கு மோட்சத்தை கொடுக்குற ஒரு அற்புதமான நாள் தான் சிவராத்திரி. சரி, சிவராத்திரி அன்னைக்கு எங்கெல்லாம் போய் நம்ம வணங்கலாம்? ஒன்று, வீட்டில் நீங்கள் வணங்கலாம். இல்லை, நம்ம பழங்காலத்து கோயில்களுக்குல ரொம்ப இந்த புராண காலத்தில் உள்ள கோயில்கள் அந்த மாதிரி கோயில்களுக்கு நீங்கள் போனீங்கன்னா நாலு கால பூஜையும் அங்கே நடக்கும், அங்கே இருக்கலாம். இல்லைன்னா சித்த பெருமானோட ஜீவசவாதியில் இருக்கலாம், அன்னைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், அங்கேயும் போய் வணங்கலாம். உங்களுக்கு முக்கியம் என்னென்னா அந்த பக்தி, அந்த பக்தியோடு நீங்கள் உங்களுடைய முழுமையை நீங்கள் செலுத்துனீங்கன்னா, முழுமையான உங்களுடைய சரண்டரி, முழுமையான உங்களுடைய அர்ப்பணிப்பை நீங்கள் செலுத்துனீங்கன்னா அன்னைக்கு இது கைகூடும். அதனால் இந்த பிறவியை இன்னும் பெட்டராக்கிப்போமே. எல்லாம் வல்ல குருவர்களும் திருவர்களும் வணங்கி நம்ம இந்த சிவராத்திரியை நல்லபடியாக நம்ம உள்வாங்கிப்போம், அதன் பலனை அம்மையப்பன் மூலமாக அடைவோம்.